ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நேற்றே சொல்லியிருந்தோம் நூபுக்கான மேட்ச் இது. அதாவது நூப்ஸ் எப்படி விளாடுவாங்க அந்த மாதிரியான மேட்ச் இது. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறங்கிரும். இது வந்து கொட்டாட்டோ பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சர்வைவ், ஏன்னா மேக்ஸிமம் எவனும் இறங்க மாட்டான். இங்கே வந்து கன்ஃபார்மாக கன் இருக்காது, இங்கே கன் கிடையாது. இந்த இடத்துல இங்கே வந்துருங்க. இந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இறங்க மாட்டாங்க, 99% எவனும் வரமாட்டான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் வந்தால் சரி. ஆனால் இது வந்து நூப்ஸ்க்கான சர்வைவ் ட்ரிக்ஸ். அடுத்து இந்த இங்கே ஸ்விம் பண்ணி போகணும். இது கொஞ்சம் டேஞ்சரானது தான், ஏன்னா பாருங்களேன், இப்போ நம்ம ஸ்விம் பண்ணி அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ அந்த அங்கே ரெண்டு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே உள்ள லூட் அடிக்கணும். இது வந்து இதில் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா கடைசியாக ஒருத்தன் அடிப்பேன், அவன் ஏன் கிளுக்கு வர வேண்டியவன், ஆனால் இன்னொருத்தன் அடிச்சிருவான். நம்ம ஜோன்லேயே மாட்டிக்கிறோம், அதே நேரம் தூரத்துலேருந்து ஒருத்தர் ஸ்காரை வச்சு போட்டு தள்ளிடுவான். சரி அதை விடுங்க, இப்போ வந்து குளோவால் ஜென்ரேட்டர், சரி குளோவால் எடுத்து கையில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்கிட்டே இருப்போம். என்னென்னா அந்த வீட்டில் வந்து லூட் அடிக்கணும், ஏன்னா இப்போ வந்து கேப்டவுனில் வந்து நம்மளுக்கு இது கேப்டவுனில் இது போட்டானுங்க, ப்ளூ ஸ்டோன் போட்டிருக்கானுங்க கிளாக்டவுன் கேக்டவுனில். அதனால் சாரி கிளாக்டவுன் வந்துச்சு பாருங்க, கேப்டவுனில் ப்ளூ ஸ்டோன் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து இங்கே கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு நம்மளுக்கு தேவையான கன்ஸ்லாம், நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி ஷார்ட் கன் ஒன்று, அடுத்து ஸ்னைப்பர் கன் ஒன்று எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் வச்சு, ஷார்ட் கன்னால் MP40 இல்லாட்டி M1007 இல்லாட்டி M10 எடுத்துக்கலாம். இதுலன்னா கன்ஃபார்மாக கார்ன் எடிட் எடுக்க மாட்டேன், ஏன்னா கார்ன் எடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 68-68 குறையும், அது எரிச்சலாக வந்துடும். மேக்ஸிமம் AWM அப்படிலாட்டி இல்லாத குறைக்கு வந்து MI2B எடுத்துக்கலாம், கிடைக்காது. ஏன்னா ப்ளூ ஸ்டோனில் இது கிடைக்கும், முயற்சி திருவனையாக்கும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். சரி ஓகே காய்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஏதாட்டி கன் இருக்கணும் அப்படிங்கிற இதில் தான் போனால், இங்கேயும் கன் இல்லை. மேக்ஸிமம் இங்கெல்லாம் USP M500 இந்த மாதிரி தான் இருக்கும், அதனால் யாரும் நம்பி வராதிங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சர்வே பண்ணோன்னா அந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இங்கே நீங்கள் இங்கே கூட ஹைட் பண்ணி உட்காந்துக்கலாம். எப்படின்னா இந்த இங்கே ஒரு இடம் இருக்கும், இங்கே அப்படியே உட்காந்துருங்க. ஃபஸ்ட்டு இங்கே உட்காந்துட்டு இப்படி குத்திக்கிட்டே இருங்க கீழே, யார் தெரியும், நீங்கள் எவனாச்சும் உங்களை அடித்தான்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாம். இது ஒரு ஹைட் பிளேஸு, அவன் மேலேருந்து பார்த்தான்னா மேலேருந்து பார்ப்பான் எவனாச்சு, ஓடி வந்து எவனாச்சும் மேலேருந்து அவன் சுட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி வந்தானா நம்ம ஸ்விம் பண்ணுற மாதிரி போய் கொஞ்சம் தூரம் போய், ஏன்னா நம்ம மாறி இப்படியே ஸ்விம் பண்ணுறவன் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், திருப்பி திருப்பி இந்த அந்த மாதிரி பண்ணோன்னா அவனுக்கு ஸ்கோப் சரியாக கிடைக்காது. அவன் ஸ்கோப் போட்டு போட்டு அடித்தான்னா செத்துருவாங்க பாருங்கள். கேப்டவுனில் தான் இது, அப்படி உட்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த டவர் மாதிரி முன்னாடி அந்த பிரிட்ஜுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது மாதிரி ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் நிற்க போகிறோம். இது எல்லாருமே கரெக்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், இறங்குறவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கூட இறங்கிக்கலாம். இங்கே ஏதாட்டி கன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே இறங்கினேன், இப்போ சொல்லிக்கிறேன். அதனால் இப்போ நம்ம அங்கே போயிடுவோம். கஷ்டப்பட்டு அப்படியே நீச்சல் அடித்து போயாச்சு, நான் ரொம்ப கடுப்பாகும் இந்த மாதிரி நீச்சல் அடித்தா. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போலாம் பார்த்திங்கன்னா சில்வர்லேயே வேறு லெவலில் ப்ரோ பிளேயர்ஸ்லாம் இறங்குறானுங்க. நம்மளுக்கே பார்த்துக்கோங்களேன், நம்மளே பெரிய வேறு லெவலில் விளையாடுவோம் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டேலண்ட் இன்னும் வெளியே தெரியாது. ஏன்னா இனிமேல் தான் நம்ம வீடியோஸ் போடணும், நான் இன்னும் கிளாசிக் பெர்முடா அந்த மாதிரி வீடியோஸ் போடலை. நான் நேற்று ஒரே ஒரு கிளாஸ் கார்டு போட்டிருப்பேன், அதை நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து நூப்ஸ்க்கு எப்படி ரேங்க் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் சர்வே பண்ணி ஏற்றணும், ஏன்னா இதில் தான் இறங்கணும் அப்படின்னு இல்லை. நீங்களாக கூட புது புதுசாக கண்டுபிடிக்கலாம். நான் இந்த இடத்துல எதுவும் போக முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், போக முடியல. ஏன்னா இது மட்டும் போச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும், இங்கெல்லாம் போக முடிஞ்சால் அப்படியே அழகாக உட்காந்துடலாம். எவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம், 99.9% எவன் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். இங்கே வேறு லெவலில் அலையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள், 37 வந்துருச்சு. ஏன்னா இதில் இறங்குறதே கஷ்டம், இந்த மேட்ச்சில் தான் சீக்கிரமாக இறங்கியிருக்கு. எப்படியும் ஒரு மேட்ச் எப்படி 20 நிமிஷத்துக்கு போயிடும், பூயை அடிக்கிறதுக்கு அப்படியே 20 நிமிஷத்துக்கு போயிடும். ஆனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன், இந்த மேட்ச் இல்லாட்டி 20 நிமிஷத்துக்கு இழுத்துருமான்னு தெரில. ஆனால் நம்ம விளையாண்டது வந்து 14 நிமிஷத்துக்கு தான். ஓகே காய்ஸ், அப்படியே மேலே ஏறி போயிடுவோம், ஏன்னா ஜோன் வேறு சிங்க் ஆகுது. நம்மளை பொறுமையாகவே போவோம், ஏன்னா நம்ம எப்படியும் அங்கே கார் இருக்கும், அங்கே சைடில் ஒரு கார் இருக்கும், அதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பெரு செகண்டுக்கு ஒன்று தான் இருக்கும், நம்மகிட்ட 225 HP இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இவனோட ஸ்கில் வச்சுருக்கோம், அவன் பேர் ஸ்கில்லு ஐயோ ஆண்டோனியாவா, அவனோட ஸ்கில் வச்சுருக்கோம். ஓகே அவனோட ஸ்கில்லும் எடுத்து ஃபிஸ்டோட ஸ்கில் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி தண்ணியில் எவனாச்சும் மாட்டினா வச்சு பொழந்து விடுறதுக்காண்டி தான் ஃபிஸ்டோட ஸ்கில் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே காய்ஸ், இந்த வட்டி இப்படியே ஜோன் பக்கம் நானாக போய்கிட்டு இருந்தேன், சும்மா ஏதோ ஒரு நினப்பில் போய்கிட்டு இருந்தேன்னா சரி இந்த பதம் திரும்பிடுவோம், தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி
ஸ்பீடாக போனேன், எவனும் பார்த்து நெத்தி போட்டுலே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஜோன் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு, வைரஸ் மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருந்தோம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு தேவையான கன்லாம் கிடச்சிரும். நான் வந்து கரெக்டாக தான் மாற்றினேன், நான் இன்னும் கொஞ்சம் நின்றுந்தேன்னா இது எடுத்திருப்பேன், M1HH7 அப்படி MP40 எடுத்துருக்கலாம். பாருங்கள் இங்கே வந்து ஸ்னைப்பர் ஆமாவும் இது ஒரு 38 ஸ்னைப்பர் ஆமாம் இருக்கும். சரி நம்மளுக்கு கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு M2B கிடச்சிருச்சு. எப்படியும் நினச்சது ஃபஸ்ட்டு கொண்டேவாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சே வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே XM8 இருந்துச்சு, சே XM8 வச்சு சர்வே பண்ணுவேன். கடைசியில் வந்து வேறு லெவலில் கடுப்பு ஏற்றி, ஏன்னா ஒரே ஒரு ஷார்ட்கன் வச்சுருந்தேன் ஒன்றும்ல, அப்படி நீங்கள் ஹேட்ரான் எடுத்துகிட்டு அப்படியே SGM கழட்டி வச்சிட்டேன். ஏன்னா MP40 கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் தான் இருந்தேன். MP40 இல்லாட்டி M1HH7 இந்த ரெண்டில் ஏதாட்டி ஒன்று அப்படி தான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா வச்சு M1HH7 எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருந்தேன், மைண்டில் இருந்தேன். அடுத்து மாற்றிக்கிட்டேன், இங்கே ஜோன் வந்துருச்சு. அவ்வளோ நம்ம ஜோனை சிக்கக்கூடாது இல்லை, அதுக்கு நல்லா ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஸ்பீடாக போயிட்டே இருந்தேன். இந்த வீட்டில் ஏதாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இங்கேருந்து ஒரு எரும மாடு எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. டே அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு மேலே ஒன்று அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான் பிடிச்சி. ஐயோ அவன்கிட்ட மாட்டினானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மகிட்ட இப்போ ஷார்ட் ரேஞ்ச் கன்று எதுவுமே இல்லை. அவன் நல்லா வச்சுருக்கான், தொக்கா கையில் வச்சுருந்தான் M10 பார்த்துட்டேன், அவன் இறங்கையிலே பார்த்துட்டேன் M10 வச்சுருந்தான். நீங்கள் வேணால் திருப்பி ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி அவன் வரானான்னு இந்த சைடு எட்டி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓடுறா 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 ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன் அரை கிலோமீட்டருக்கு. ஏய் எவன் நல்லா வந்தாலும் முட்டி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரலவில் ஒன்றேன். ஏன்னா இங்கே ஒரு கார் இருக்கும், அந்த காரை அவனை எடுத்துகிட்டு போயிருப்பானோன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். சரி இங்கே பேக் லெவல் 3 கிடச்சிருச்சு, இதுதான் வேறு லெவல். அடுத்து இங்கே தாம்சன் இருந்துச்சு, நான் இங்கே தாம்சன் கூட மாற்றிருக்கலாம், இதான் அப்படினா பெரிய தப்பு. பெரிய தப்பில் ஒரு சின்ன தப்பு தான். சரி இங்கே ஹெல்மெட் லெவல் 3 எடுத்துகிட்டு சட்டுன்னு கார் எடுத்துட்டேன். கார் எடுத்துகிட்டேன் ஃபஸ்ட்டு அவனை ஏற்றி கொள்ளுவோமா இல்லை அவன் பக்கத்தில் போய் கொள்ளுவோமா, இல்லை நம்மகிட்ட ஷார்ட் கன் வேறு இல்லை, அவன் ஷார்ட் கன் வச்சுருக்கான் ஸ்னைப்பரும் வச்சுருக்கான், அதான் அவன் அங்கேருந்து இங்கே போடுறான். சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு மேலே வேகமாக ஏற்றின வந்தான். ஸ்ட்ரைட்டாக ஜோனுக்குள்ள போயாச்சு, எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜோனுக்குள்ளே போயிட்டு இந்த முட்டி இறங்கிட்டு அலாக் பவர் ஆன் பண்ணி விட்டு குடுக்குடுன்னு ஓடினேன். இன்னும் அலாக் பவர் ஆன் பண்ணி விட்டு குடுக்குடுன்னு ஓடினேன். இங்கே வந்து இது இருந்துச்சு, சரி நம்ம இது பண்ணிக்குவோம், வெஸ்ட்டெல்லாம் அப்கிரேட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டே வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிட்டேன். ஹெல்மெட் லெவல் 3 வெஸ்ட் லெவல் த்ரீன்னு தான் நினைக்கிறேன். சரி தெரில வெஸ்ட் லெவல் 3 தான். சரி மேலே போவோம், நம்ம தான் குளோவால் 2 இருக்குதே, எவன் வந்தாலும் நெத்தி போட்டிலே வைப்போம், நம்ம தான் MA2B இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன். போய் பார்த்தா தான் வேறு லெவல் சம்பவம். என்னாச்சு, இது நம்மளுக்கான வீடியோ, இது நம்மளுக்கான வீடியோ இல்லை, நம்ம நேற்றே சொல்லிட்டோம் இது வந்து நூப்ஸ்க்கானது, அதுக்குனால நம்ம கொஞ்சம் இறங்கியே விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி விளாண்டேனோ அந்த மாதிரி விளாண்டேன். மொதல் நான் இப்படி தான் விளாண்டுருப்பேன், பெர்முடாவே நான் இப்படி தான் விளாண்டேன். ஏன்னா பூயை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மொதல் மொதல் நான் கில்ஸ்லாம் அவ்வளோ எடுக்க மாட்டேன், பூயை அடிக்கிறது தான் பார்ப்பேன் அவ்வளோ மேக்ஸிமம். அடுத்து போக போக தான் கில் அடிக்கிறதுக்கே ஆரம்பித்தேன். ஓகே கைஸ் வாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சேஃப் ஜோன் இப்போ வந்துருச்சு, சரி ஸ்பீடாக ஓடுவோம் ஓடுவோம்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன். என்ன ஒரு ஃபால்ட்டுன்னா இந்த மேட்ச்சில் வந்து நான் சவுண்டை கம்மி பண்ணிட்டேன் ஃபுல்லாக, அது வேறு லெவல் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை ஃபுல்லாக மியூட் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் நான் தோப்பேன், அதே மொதல் சொல்லிடுறேன். பாருங்கள் நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல நான் தோக்க மாட்டேன், நான் நல்லா இது பண்ணுவேன், ரொம்ப நேரம் நிற்போம். சரி SMG ஆமாம் இருக்குதே, ஏன் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து சரி இது கிடச்சிருச்சு இல்லை ஷார்ட்கன்க்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு SMG எடுத்துகிட்டு வேறு லெவலில் எல்லாத்தையும் தேவையில்லாத எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி வச்சுட்டு சோ ஸ்னைப்பர் அம்மா கலட்டி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ தான் பார்த்தேன் மெட்கிட் ஒன்று கூட இல்லை. அடே என்னடா மெட்கிட் கூட வாடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே ஒரே ஒரு மெட்கிட் வந்து சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஸ்பீடாக ஓடினேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 48 ஆமாம் இருக்குது. சரி 48 இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாமல் வம்பு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இனிமேல் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சரி SMG ஆமாம் மட்டும் கிடச்சா எடுப்போம், SMG ஆமாம் இல்லாட்டி M1HH7 கிடச்சா அதை விட வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ஹெட்ஷாட் வச்சு லைட்டாக அடித்தா போதும், ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுட்டு அடுத்து ஒரு அடி அடித்தா போதும் போயிடுவானுங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்கோப் போட்டு, ஏன்னா ஜிப்லைன் வந்து இல்லை, ஜிப்லைனில் எவ்வளோ வர மாதிரியே எனக்கு தோணுச்சு, வருவாங்களா வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குச்சே வரமாட்டானுங்க, அப்படி இருந்தால் ஜோன்லேயே செத்து போயிருப்பானுங்க. ஏன்னா இது ரெண்டாவது ஜோன், இது வந்து பெர் செகண்டுக்கு இல்லை, இது வந்து பெர் செகண்டுக்கு 4 HP இறங்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜோனில். சரி பார்த்தீங்கன்னா சே ஜோனும் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது, ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்னம் 4 இருக்கிறோம், இது ரேங்க் கேம் தான், ஸ்டைலில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காண்டி தான் காட்டினேன். சரி இங்கே நிற்போம், எவன் வந்தாலும் லட்சணம் மண்டையிலே போடுவோம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கூட உட்காந்துருக்கலாம்,
ஏன்னா நம்ம மியூட் பண்ணி வச்சிட்டோம். சே மியூட் பண்ணி வச்சனால்தான் வேறு லெவல் காண்டாயிடுச்சு. கடைசியாக அதில் தான் தோத்துருப்பேன். சவுண்டு கேட்டிருந்தா கூட எந்திச்சு கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பேன், அதில் தான் தோத்துருப்பேன். அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ளே போயிருக்கலாம். நீங்களே பாருங்கள், தப்பாக பாருங்கள், இந்த இடத்துல தான் சாவேன், இந்த இடத்துல தான் சாவேன், அந்த மரத்து பக்கத்தில். சே அதை விடுங்க, உள்ளக்க வந்தாச்சு. ஆனால் 10 அலைவோ 11 அலைவோ கிட்ட வந்துடுவேன், 10 11 அலைவோ கிட்ட வந்துடுவேன். 12th அலைவுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சே 12th ஆள் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வழியாக போ, மேலே வேணாச்சும் உட்காந்துருப்போம், இந்த வழியாக போக முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா சைடு வழியாக அங்கே போக முடியும், சே ஏன்டா வம்பு இங்கே வழியாக எட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன். ஒருத்தனும் இல்லை, சே பொறுமையாக போவோம், எவனாச்சும் சைடில் உட்காந்து நம்மளுக்காண்டி உட்காந்துருப்பான், பொறி வச்சு கற்றுக்கிட்டு இருப்பான், எங்கேயாச்சும் லேண்ட்மைனை சொறி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் போயிட்டு இருந்தேன். சே இனிமேல் இங்கே ஒருத்தனும் வந்திருக்க மாதிரி இல்லை, ஏன்னா எல்லா கண்ணும் நிறைய கண்ணு இங்கே தான் இருக்குது. ஆமாவோட இங்கே ஒருத்தனும் இறங்கவே இல்லை, அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மெட்கிட் பொறுத்தவரை எல்லாமே இங்கே தான் இருக்குது. சரி அப்படின்னா ஒருத்தனுமே இங்கே வரலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம், ஒருத்தனுமே வரல, ஏன்னா ஆமும் அப்படியே தான் இருக்குது, கன்னும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இப்படி தான் இருக்கும், ஏன்னா மேலே ஏறி இருந்தான்னு வைங்கண்ணா கன்ஃபார்மாக அந்த கண்ணையாச்சும் எடுத்துருப்பான். சரின்னு எல்லா மெட்கிட்டே எடுத்துட்டேன். நம்மளுக்கு இறங்கினதில் ஒரு சந்தோஷம், 5 மெட்கிட் கிடச்சிருச்சு, இன்னொரு 2 மெட்கிட் எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அடுத்து முன்னாடி அங்கே இது போச்சு, ரேடார் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு லேண்ட்மைனை போட்டுருவோம், எவனாச்சும் மேலே வந்தால் நச்சுன்னு சாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடாரை போய் செக் பண்ணிருந்தேன். இங்கே எவனாச்சும் வரானா, அந்த முன்னாடி எவனாச்சும் போகிறானா ரேடாருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா வேணுங்கன்னே வம்புக்குனே ஒருத்தன் ரேடாருக்குள்ளே வருவான் எல்லா மேட்ச்லேயும், ஆனால் இந்த மேட்ச்சில் ஒருத்தனும் வரல. என்னென்னா தனக்குள்ளே வரணும், நான் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேடாருக்குள்ளே ஏற்கனவே எப்போவுமே ஒருத்தன் நின்றுக்கிட்டு தான் இருப்பான். நான் விளையாண்ட நிறைய மேட்ச்சில் அப்படி தான் நின்றுக்கிட்டு தான் இருப்பான், உங்களுக்கு தெரில. நீங்கள்லாம் எப்படி விளாண்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா உங்கள் மேட்ச்சில் எப்படி தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் நான். இங்கே ஒரு குளோவால் போட்டு பேசாமல் இறங்கிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சே வேணாம், ஏன்டா சம்மந்தமே இல்லை, நம்ம குளோவால் வேஸ்ட் பண்ணுற ஓட்ட ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வாயை மூட்டி இறங்கிட்டேன். போய் பார்த்தீங்கன்னா லைவ் 21 வந்துருச்சு. சரி இறங்கிறோம், இனிமேல் நின்றுக்கிட்டே இருந்தால் கடுப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கிடுவேன். என்னென்னா இது வந்து நூப்ஸ்க்கு போடுற வீடியோ, நான் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நான் டைமண்ட் போயிட்டேன்னா அடுத்து உங்களுக்கு வந்து நான் பெர்முடாவும் இறங்கி காமிக்கிறேன், பெர்முடா மேட்ச் போட்டு காமிக்கிறேன், பெர்முடா கிளாஷ் ஸ்குவாடு, அடுத்து எக்ஸ்ட்ரா அந்த டீம் டெத் மேட்ச்சு ரேம்பேஜ் இந்த மாதிரிலாம் வரும்ல அதெல்லாம் போடுறேன். என்னென்னா இந்த வாட்டி நம்ம ஹீரோயிக் புஷ் பண்ணோம், அப்பப்போ மட்டும் இந்த ரேங்க் வாரத்துக்கு ரெண்டு மேட்ச் மட்டும் இதில் போடுறேன் ரேங்க்டில். ஏன்னா இதான் நம்ம இதுவும் நாளைக்கு ஒரு வீடியோ ரேங்க்டில் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து நான் இப்போ புதுசாக தான் வீடியோ போட்டிருக்கேன், 44 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறாங்க. சே பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நம்ம வீடியோ போடுவோம், போடதான் எஃபர்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து ரெண்டு நம்ம நினச்ச மாதிரி இங்கே ஒரு 2 மெட்கிட் கிடச்சிருச்சு, ஆல்ரெடி ஒன்று கிடச்சிருச்சு, ஸ்னைப்பராமல் இறக்கி வச்சுருவோம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து M1HM கிடச்சிருச்சு, இது வேறு லெவல் சந்தோஷம். போய் அங்கே ஒரு SGMO கிடக்கும், எப்போவுமே கீழே ஒன்று கிடக்கும் SGMO, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்மாக ஒரு SGMO கிடக்கும், இந்த இது கிடைக்கும் M1873 கன்ஃபார்மாக இருக்கும் இந்த வீட்டில். சரி அதை வச்சுட்டு தான் செக் பண்ணுறதுக்குள்ளே வந்தேன், நான் நினச்ச மாதிரி கடந்துச்சு. ஓகே கேஸ், இப்போ வேறு லெவலில் எனக்கு குஷி ஆகிப்போச்சு. சரி அந்த மரத்துக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு நான் முன்னாடி ஏறி இருக்கணும், இதான் பெரிய தப்பு. பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி போயிருந்தேன், எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தான். நான் சவுண்டையாச்சும் வச்சுருக்கணும் இந்த இடத்துல, சவுண்டு வச்சுருந்தா கூட நான் என்ன ப்ளூடூத் போட்டு தான் விளையாடுவேன். இன்றைக்கி ப்ளூடூத் போட்டும் விளையாடலை, சவுண்டு வச்சுருந்தேன்னு வைங்களேன், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கான். அவன் அடித்ததை பார்த்து தான் நான் எழுந்தேன். இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை, நான் ட்ராக் பண்ண விட்டுட்டேன், அவன் குதிச்சுட்டான், இல்லாட்டி ட்ராக் பண்ணியிருப்பேன். சே இங்கே ஒரு குளோவாவில் போட்டு மெட்கிட் சுற்றிடுவோம் அப்படின்னு நினச்சா அங்கே ஃப்ரெண்ட்லேருந்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தான், அடுத்து அங்கேருந்து ஒருத்தர் ஸ்கொயரை வச்சு அடித்தான். சே வெளியே போக முடியாமல் வேறு லெவலில் லாக் ஆகிட்டேன். இப்போ எங்கே போயிருந்தாலும் செத்துருப்பேன், இந்த இடத்துல யாராக இருந்தாலும் மாட்டிக்கு தான் செய்வாங்க. நான் வந்து தான் ஜோனுக்குள்ளே போய் தப்பிச்சிருப்பேன்பீங்க, ஆனால் நான் என்கிட்ட லைஃப் வேறு இல்லை, நான் மொதல் பண்ண தப்பு சவுண்டை குறைச்சது. ஓகே கேஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய், போயிட்டு வரேன்.